ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசாஸ்வி கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா போர்ட்டபிள் ஃபேன், இதனுடைய ரிவ்யூ தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பவர் கட்டுக்காக வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா மல்டி ஃபங்க்ஷன் ஃபோல்டிங் ஃபேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைமும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் சார்ஜ் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே தேவையாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி சார்ஜர், அதாவது நம்ம சார்ஜர் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான். நம்ம வந்து பேட்டரிலாம் கிடையாது, நம்ம எப்படி நம்ம மொபைல் சார்ஜ் போடுறோமோ அது மாதிரி சார்ஜ் போட்டுக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் தான் நான் ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். இந்த கலர் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 360 டிகிரி ரொட்டேட்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா எந்த டைரெக்ஷனில் வேணாலும் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸி டு யூஸ், அதாவது ரொம்பவே வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு எந்த சைடில் வந்து நம்மளுக்கு திருப்பலாமோ அந்த சைடில் வந்து நம்ம திருப்பி வச்சுக்கலாம். ஸ்டாண்ட் மாதிரி கூட வச்சுக்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ உட்காந்துருக்கோம் அப்படின்னா உட்காந்ததுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க கீழே படுக்க போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாப்பா கட் தான் மெயினாக வாங்கினது. மொதல் வந்து பார்த்திங்கன்னா பவர் கட் அதிகமாக இருந்தது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ரீசார்ஜபிள் ஃபேன் வந்து கொஞ்சம் கூட காஸ்ட் வந்து விதிச்சு 3500 அப்படி வந்து விழுந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்போது அது பேட்டரி வந்து நிற்குமா நிற்காதா அப்படிலாம் ஏகப்பட்ட யோசனைகள் வந்து இருந்தது. ஸோ அதனால் வந்து இது வந்து 870 ரூபா அந்த ரேட்டில் வந்து வாங்கினேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1000 வந்து இது கிடைக்கிது, 999 ரூபா ரேட் அப்படி வந்து கிடைக்கிது. ஸோ இது வந்து ரொம்பவே வந்து ஒர்த்து தான். 1000 வந்து நம்ம வாங்கலாம், நம்பியே வாங்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிற்க வச்சா இப்படி தான் இருக்கும், நம்ம உட்காந்து நம்ம வந்து காற்று வாங்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து நம்மளுக்கு காற்று வந்து வரும். இது எப்படி வந்து இந்த காற்று வந்து வரும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆளுக்கு நம்ம வேர்க்க, அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேர்வை வந்துகிட்டே இருக்கும் பார்த்திங்களா, அந்த அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது ஓரளவுக்கு. ஓரளவுக்குன்னு சொல்ல முடியாது, நல்லாவே வந்து நம்மளுக்கு ஒரு ஆள் உட்காந்து நம்மளுக்கு வந்து பண்ணும்போது கண்ட்ரோல் பண்ணுது. இது வந்து நீங்கள் லேப்டாப்பில் உட்காந்து ஒர்க் பண்ணுறீங்க, கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறீங்க, கிச்சனில் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு ரொம்பவே வேர்த்து ஊற்றுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ரொம்பவே வந்து எல்லாருமே வாங்கக்கூடிய ப்ரைஸில் தான் வந்து விற்கிது. ஸோ வந்து நானும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிவ்யூலாம் பார்த்துட்டு தான் நான் வந்து வாங்கினேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மேக்ஸிமம் 2 மணி நேரம் வந்து சார்ஜ் நிற்கிது. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் 2 மணி நேரம் சார்ஜ் நிற்கிது ஃபுல்லாக வந்து. ஸோ இப்போ வந்து பாருங்கள், நான் ஒரு துணியை கூட முன்னாடி வச்சு காட்டுறேன், எந்த அளவுக்கு அதனுடைய காற்றினுடைய தாக்கம் வந்து இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ வந்து நல்லாவே காற்று வருது, அதை வந்து காட்டுறேன். மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து யூஎஸ்பி லெட், அதாவது லெட் லைட்டோட வசதியும் இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து கரண்ட் போகும்போது நீங்கள் லைட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேனும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டிக்கலாம், கொஞ்சம் குறைச்சிக்கலாம். காற்றினுடைய தன்மையை வந்து இல்லை எனக்கு போதும், ஸ்பீடு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஃபுல் ஸ்பீட்லேயும் வச்சுக்கலாம், கொஞ்சம் குறைச்சும் நீங்கள் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லெட் லைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. லெட் லைட் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரண்ட் போகும்போதும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்மளுக்கு 2 ஆப்ஷனுமே வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம தாராளமாக வந்து வாங்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம்னா ஃபேன் வந்து நின்றுது. இப்போ பாருங்கள், லைட் போட்டிருக்கேன், லைட்டும் வந்து நல்லாவே ப்ரைட்டாகவே எரியுது. ரொம்பவே தாராளமாக நம்மளுக்கு வந்து நம்ம எல்லாருமே வாங்கக்கூடிய விலையாக தான் இருக்குது. நம்ம இந்த ஃபேனில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற பெனிஃபிட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த திசையில் வேணாலும் வந்து திருப்பிக்கலாம். அதாவது 360 டிகிரி ஃபோல்டபுள் ஃபேன் தான் சொல்கிறாங்க, நம்மளுக்கு எப்படி வேணாலும் திருப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சார்ஜர் வந்து கொடுத்துருவாங்க, அதாவது யூஎஸ்பி கனெக்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து நம்ம சார்ஜர் பின்ல வந்து மாட்டிட்டு நம்ம வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் போடும்போது நம்மளுக்கு வந்து அதில் ரெட் லைட் வந்து எரியும், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சார்ஜ் வந்து ஏறுது அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சார்ஜ் ஏறி முடிச்சிச்சு அப்படின்னு நம்மளுக்கு எந்த லைட்டுமே வந்து நம்மளுக்கு சிக்னல் எதுவுமே காட்டாது. ஸோ நம்மளால் தான் குத்து மதிப்பாக 2 மணி நேரம் ஒரு சார்ஜ் போட்டுட்டு நம்ம வந்து கழட்டிக்க வேண்டியதான். இதுலேயும் ஒரு பின் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கரண்ட் போகிற நேரத்தில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.